கடந்த பத்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா சிவா மற்றும் வினோத் அவர்களுடைய இயக்கத்திலே அஜித் நடித்து வந்திருக்க நிலையில தற்பொழுது இயக்குநர்களின் இயக்கத்தில் நடித்து வருகின்றனர் வருடங்களுக்கு நம்ம அஜித் சருடைய விசுவாசம் திரைப்படமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரே சமயத்தில் வெளியானதை தொடர்ந்து முதல் முறையாக நம்ம அஜிசர் மற்றும் ரஜினி அவர்களுடைய படங்கள் ஒரே சமயத்தில் மோதுவதால ரஷ்யருடைய எதிர்பார்ப்பும் அதிகரித்திருந்தது அது மட்டும் இல்லாமல் பேட்ட மற்றும் விசுவாசம் படங்களுடைய ட்ரெயிலர் கட் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா நம்ம அஜிசர் மற்றும் ரஜினி அவர்கள் பேசும் வசனங்கள் செம்ம வைரல் ஆகிட்டு எனவே இந்த போட்டியில வென்றே ஆகும் வேண்டும் என்று நம்ம அஜய் சார் மற்றும் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகளும் கங்கனம் கட்டி கொண்டு திறந்திருந்திருக்காங்க சிவா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான விசுவாசம் திரைப்படம் தந்தை மற்றும் மக்கள் சென்டிமெண்ட்டை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது எனவே இந்த திரைப்படத்தை குடும்பம் குடும்பங்களாக பார்த்தனர் மறுபக்கம் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்த பேட்ட மாஸ் ஆக்ஷன் திரைப்படமாக வெளியாகி இந்த திரைப்படம் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்தது இதற்கிடையில உலக பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய பேட்ட திரைப்படம் இருநூத்தி முப்பது கோடி வசூல் செய்திருக்கு அதே போல அஜய் சாருடைய விசுவாசம் திரைப்படமும் உலக அளவில் இருநூத்தி ஐந்து கோடி வசூலித்ததாக தகவல்கள் வெளிவந்திருக்கு என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய பேட்ட திரைப்படம் வசூல பாத்தீங்கன்னா முன்னிலையில் இருந்தாலும் கூட இரு படங்களுக்குமே மிகப்பெரிய வெற்றி படமாக தான் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தற்போது இவர்கள் மோத இருப்பதாக ஒரு தகவல்கள் பரவிற்றுக்கு அதாவது அஜித் சருடைய விடாமுயற்சியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய வேட்டையின் திரைப்படமும் வருகிற சமரில் வெளியாக இருக்கா ஆகையால ஐந்து வருடங்கள் கழித்து மீண்டும் அஜித் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினியவர்கள் அவர்கள் மோத இருப்பதும் இருக்கு சரி ஓகே இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டை என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் من نومه پکاله